வணக்கம் ரோவலே, இன்னும் ஒரு புது காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு காணொளி வேறொரு ஃபோனில் இருந்திருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், எந்த ஃபோன் வந்து இன்றைக்கு உடைஞ்சிட்டுது. இன்றைக்கு சனிக்கிழமை நாங்கள் ஒரு காரிநகரில் ஒரு தொங்கல் ஏரியா உண்டு. கடைசி அதாவது வந்து காரிநகருக்குள்ளேயே எவ்வளவோ தூரம் போய், கடற்கரை அவ்வளோ தூரம் போய் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்த நாங்கள். எடுத்துகிட்டு சரியாக டயர்டாக இருந்தது. அப்போ இந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் ஃபோனை கொடுத்துட்டு, நான் ஹெல்மெட்டை போட்டு நான் வாடா போவோம்னு சொல்ல, அவன் ஃபோனை கீழே விழுத்திட்டான், கை தவறுதாக விழுத்திட்டான். நான் அவனை பேசவும் இல்லாத அவன் தவறுதாக தான் விழுத்தினவன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஃபுல்லாக உடைஞ்சிட்டுது. ஒன் பண்ணவே இயலாது, ஒன்றாவது இல்லை. இப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த ஃபோனில் தான் வந்து எல்லாமே இருக்குது என்று சொன்னால், இந்த டாக்குமெண்ட் அதாவது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை, கொஞ்சம் பெற்ற காசும் இருக்குது பேங்கில். இப்போ அதெல்லாம் இதில் இந்த ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுற, அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அனுப்புகிற கொஞ்சம் காசு, அந்த காசை வந்து நான் தான் அனுப்பணும். எந்த அக்கௌண்ட்டில் இருந்து நான் வேறு அவை சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அனுப்பிவிட்றோம் நாங்கள். இப்போ அந்த காசுகளும் இருக்குது பேங்கில் இருக்குது, இதில் இந்த மாற்றவும் இல்லாது. என்னட்ட நான் வந்து எல்லாமே நேரையே சொல்கிறேன். என்னட்ட வந்து இப்போ எனக்கு ஒரு சில பேர் வந்து ஃபோன் எடுத்து தந்தவையும் இருக்கணும். எனக்கு இந்த நான் இந்த யூடியூப் துவங்கின காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபோனுக்கிட்ட வந்துருக்குது. அதாவது வந்து எல்லாமே நார்மல் ஃபோனுகள், கேமரா கூட கிளியர் இல்லாத ஃபோனுகள்லாம் நார்மலாக வந்துருக்குது எனக்கு. அதை விட எனக்கு ஒரு கேமரான்ற ஆள் கொண்டாந்து தந்தவர், அது வந்து கார் டேஷ்போர்டில் போடுற அந்த கேமரா, அதை வச்சும் ஒன்றும் செய்யலை. அப்போ ஆனால் நான் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்டா, இப்படியோ நான் வேறு வழியில் எடுத்திருக்கலாம் நினச்சிருந்தேன், நான் எடுத்திருக்கலாம். ஆனால் நான் எடுக்கல, எனக்கு எப்பப்போ கிடைக்குமோ அப்பப்போ கிடைக்கட்டுமன்றதுலே விட்டுட்டேன். கடைசியாக பார்த்தா இப்போ இந்த ஃபோனும் வந்து, இந்த ஃபோன்லாம் உட்டு பெருசமாக நான் யூடியூப் செஞ்சினால் இதால் தான் எனக்கு கணக்கு பேர் பார்வையாளரோ இல்லைன்னு சொன்னால், எனக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு ஃபோன் தான். இது இன்றைக்கு இல்லைன்னு சரியான கவலையாக இருக்குது. இன்னும் ஒன்றும் அதில் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இதாக கிடக்குது, ஒன்றும் இல்லையே, ஏதோ என்ன விட்டு போன மேலே தான் கிடக்கு. ஏன்னா இதுதான் இந்த ஃபோன், இது இப்போ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தம்பின்ற ஃபோன்லேருந்து தான் நான் காய்ச்சி இப்போ எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுவேன். இந்த வீடியோவை நீ என்னடா இந்த ஃபோன் செய்கிறது செய்யலாம் மேலாண்டு இல்லை, ஆனால் இந்த ஃபோன் செஞ்சாலும் லோக்கல் டிஸ்பிளே தான் தரப்போகிறாங்க, இதுக்கு வந்து ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் தரமாட்டாங்க. இது வந்து A50, இந்த ஃபோன் வந்து A50. இப்போ இதை வச்சு தான் நான் ஒரு வருஷம் வந்தேன்னா சரியான ஒரு கவலையாக இருக்குது. நெச்சு பார்க்கலாத ஒரு கவலையாக இருக்குது, அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. என்ன இந்த ஃபோனில் கனெக்ட் கண்டக்டுகள், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நெச்சாலும் எனக்கு எடுக்கலாது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு தான் பெருமையில் ஆஃப் ஆகிட்டுது. இப்போ நான் இந்த பார்க்குற ஃபோன் வந்து தம்பின்ற ஃபோன், இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற தம்பின்ற ஃபோன். இப்போ அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணினாலும் ஒரு கோட் நம்பரை இதுக்கு தான் பெறும். அந்த கோட் நம்பரை கொடுத்தா தான், இதை பார்த்துட்டு அங்கே கொடுத்தா தான் அதில் ஓப்பன் ஆகும். இல்லாட்டிக்கு நீ அதை எப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் ஃபோகட் பாஸ்வேர்ட் ஏதாச்சும் பெருமாக்கம் அதை கொடுத்துக்கிறது ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ ஏண்டா கன உறவுலேருந்து என்னோட தொடர்ந்து கதைக்கிறாக்கள் இருக்கினேன், எவ்வளோ அம்மா மேரெல்லாம் என்னோட நல்ல அன்பாக கதைக்கிறவே இருக்கினேன். அப்போ எனக்கு இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. நீங்கள் யார் கோல் எடுத்தாலும் எனக்கு வராது. அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறேன்னு எனக்கு திலீபனன் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவற்றை 20,000 ரூபாய்க்குரிய வீடியோ ஒன்று போடணும். அதுமாரி யசோகா ஃப்ரான்ஸ்லேருந்து அவங்களோட ஒரு 30,000 ரூபாய்க்குரிய வீடியோ போடணும். அவங்களோட வீடியோ தான் இன்றைக்கு நம்ம எடுத்துகிட்டு வரைக்க ஃபோன் உடைஞ்சிட்டு. மற்றது வந்து மற்றது கஜன் அண்ணாண்டு ஜெர்மனில் இந்த 1,00,000 ரூபா தந்தவர் அவற்ற வீடியோ வீடியோவும் கிடக்குது, அதுவும் இப்போ ஒரு பிரச்சனையாக கிடக்கு. மற்ற இன்னும் மேட்டியோ 2-3 பேர்ட்ட வீடியோக்கள் அது கொப்பியை பார்த்தா தெரியும், எல்லாமே இந்த ஃபோனில் கிடக்கு. நீ எடிட் பண்ணி போடணும், ஆனால் இது இப்போ உடைஞ்சிட்டுது, என்ன செய்கிறேன்னு தெரியலை. என்னென்னா நான் இதெல்லாம் நேரே சொல்கிறேன், சில பேர் எனக்கே மனதுக்கு ஒரு சரியான அப்செட்டாக இருந்தது. காரணம் யாரும் என்ன கல்ல நினைச்சிருவாங்களோண்டு. ஏனண்டா அந்த வீடியோக்களை போடாட்டிக்கு வந்து என்ன காசு வாங்கிட்டேன், வீடியோ போடல ஃபோன் உடைஞ்சிட்டேன்டா என்னண்டு. இப்போ நான் நேராக சொல்கிறேன் இதான் நடந்தேன்னு சொல்லி. ஆனால் இதை நம்புகிறாங்க, நம்புறது நம்பாது பார்வையாளர்களை அப்புறத்தான் இருக்குது. என்னண்டா அது எவ்வளோ காசு வரும் கிட்டத்தட்ட, அதில் ஒரு 30,000 கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ரூபாக்குள்ள அந்த காசை நான் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதுவரைக்கும் ஒரு வருஷமாக செய்கிறேன். நம்ம வந்து இந்த புகழையமோ இல்லைன்னு சொன்னால் நான் வளரணும், நான் நல்லா இருக்கணும், இதனோட உழைக்கணும்னு சொல்லி நான் இந்த சேனல் செய்யலை. எனக்கு மெட்டாக்களுக்கு உதவி செய்யக்கு ஒரு அதுதான் எனக்கு ஒரு போதை மாதிரி இருக்கும். அதாவது வந்து அவங்க சந்தோஷப்படையக்க வந்தோ அது ஒரு அப்படி போய் செத்தாலும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு உணர்வாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் தொடர்ந்து
எனக்கு டைம் கிடைக்கலாம் வீடியோ போடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மெட்டாக்கலை மாதிரி ஒவ்வொரு நாளுமே போடுறில்ல வீடியோ. எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கோ அப்பப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அந்த காசு தந்தாக்கள்றதுக்கு நான் தானே வீடியோலாம் இந்த ஃபோனில் கிடக்குது. நான் அதை செஞ்சு போட்டு, நான் எப்போ என்னாலும் இந்த ஃபோனை செஞ்சு போட்டு நான் வீடியோ போட்டு காட்டுவேன். நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுலேயும் உங்களுக்கு விளங்க தான், நான் அந்த காசை எடுத்துட்டேன்னு சொன்னால் வீடியோ போடலாம் இல்லை. ஆனால் நான் வீடியோலாம் இதில் கிடக்கு, இந்த டிஸ்பிளே மாற்றலாம், லோக்கல் டிஸ்பிளே தான் வரும், பிரச்சனை இல்லை. நான் அதை எப்படி மாற்றி போட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோலாம் போட்டு காட்டுவேன். நான் உண்மையாக கதைக்கிற மூடே இல்லை. ஏன்னாடா எனக்கு ஏதோ பெரிய ஒரு இழப்புமே இருக்கிறது, இந்த ஃபோன் ஒன்று இல்லை. அதில் ஏர் கோல் எடுத்தாலும் பெறாது. இப்போ காசு தான் இந்த ஆக்களோடையும் கதைக்கல, இந்த ஃபோன் இல்லாத்துல கதைக்கல. இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் அதை விளங்கி கொள்வேன். இல்லைன்டா சில வேலை சரி காசு கொடுத்துடலாம் வீடியோ போடலைன்னு சொல்லி அதையும் வீடியோ பார்க்காம விட்டுட்டேன்டா நான் கள்ளன் மாதிரியே போயிடும். இந்த வீடியோவும் பார்க்காட்டுக்கு நான் எனக்கு ஏர் எடுத்தாலும் இப்போ எடுக்கலாம். ஆனால் தம்பின்ற ஃபோனில் இந்த சிம்மை போட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் இருந்து பார்க்குறேன்னு எடுக்க முடிஞ்சாக்கள் எடுங்கோ. நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இது வந்து காசு தந்தாக்கள் இந்த உங்களோட வீடியோலாம் கிடக்கு இந்த ஃபோனில் உடஞ்சிட்டு இன்றைக்கு நான் பெர்ஃபெக்டாக செஞ்சு போட்டு நான் அந்த வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டுவேன் சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி எடுக்கிறேன். மற்ற எனக்கு ஒரு கவலையாக அமைந்துச்சு, சரியான கவலையாக அமைந்துச்சு. எந்த ஒரு ஃபோன் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாக உடஞ்சிட்டு அப்படி எஞ்சாலே இல்லாமல் அது ஒன்றாகுதே இல்லை, ஆஃப் ஆகிட்டு அப்படியே. இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியலை. எந்த கண்ணபெட்ட கண்டக்டர்கள் அன்பான உறவுகள் எவ்வளோ பேர் அவையெல்லாம் திருப்ப அவையாக எடுத்து தம்பி நான் இங்கேருந்து காய்க்கிறேன் நான் இன்னாலுன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி நம்பர்லாம் வேறு பாடமாக்கி வச்சுருக்க மாட்டேன் நான். பாப்போம், இப்போ வாட்ஸ்அப் திறந்துருவேன், பிரிமினாக்கள் எடுங்கோ. இப்போ எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை. இந்த ஃபோன் உடஞ்சிட்டுது, அதான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சில ஃபோனுகள் வந்தது, ஆனால் அந்த ஃபோனுகளை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நான் அளவுக்கு மரியாதையுமே வச்சுருக்க ஆசைப்பட்றதில்ல. என்னடா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஃபோன் கிடந்தது, அது எல்லாமே ஒரு ஆளுக்கு கொடுத்துறேன். அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி படித்த ஒரு அண்ணா, அவர் வேலையிலுக்கு ஓடி திரிஞ்சு வேலையில் கிடைக்கல அவருக்கு, அந்த ஓடி திரிஞ்சு அப்படி எப்படி பார்க்குறது வேலையில். அவர்கிட்ட ஃபோன் சுட்டியான ஒரு டிஸ்பிளேலாம் உடஞ்சி சரியான ஒரு கேவலம் இருந்துச்சு. அப்போ என்னடா கிடக்கு, நாங்கள் நான் கொடுத்துட்டேன், உண்மையாக சொல்கிறேன் நான் கொடுத்துட்டேன். அப்படி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டு கொடுத்துறான், அவன் படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளை தான், அப்போ அவாவுக்கும் கொடுத்துனான். இப்போ என்னடைய ஒன்று தான் இதை நம்பி தான் இருந்தேன், இது இப்போ விழுந்து உடஞ்சிட்டுது. ஓகே, நான் இனி எப்போ வீடியோ போடுவேன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு தான் இனி நான் ஒரு வீடியோ போடுவேன். ஏண்டா ஒரு வருஷமாக பாவிச்சிட்டேன் இந்த ஃபோனையும், உடஞ்சிட்டுது. இப்போ இதில் நாலு வீடியோ கிடக்குது, பார்ப்போம். இந்த ஃபோனையும் திருப்ப செஞ்சு போட்டு நான் அந்த வீடியோலாம் போட்டு காட்டுவேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிப்போம். வேறு என்ன, இனி எப்போ வீடியோ போடுவேன்னு தெரியலை. குறிப்பிட்ட காலம் சில எடுக்கலாம் ஏன்டா, நான் ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு தான் நான் பெறுவேன். நான் ஃபோன் எப்படியும் எடுப்பேன், நான் ட்ரைவ் பண்ணி எப்படியும் எடுப்பேன். அது எவ்வளோ காலம் எடுக்கும்னு தெரியா, அவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ காலமாக உதவி செஞ்ச உறவுகள், நான் ரெண்டு மாதம் கழித்து வீடியோ போட்டாலும் இந்த வீடியோ பார்த்து உதவி செய்வேன்ன்ற நம்பிக்கை என்ற மனதுக்கு இருக்குது. ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி.